Thinagaran viewers ku vanakkam naan Delna unga Anbe Vaa Bhoomika நம்ம Anbe Vaa வந்து இப்போ 700 எபிசோட் தாண்டி இருக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் மக்கள் கொடுத்த சப்போர்ட்டால மட்டும் தான் நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு Anbe Vaa ஆரம்பிச்ச அந்த முதல் நாள் நிறைய ஹோப் என்ன நடக்க போகுது இந்த மாதிரி எல்லாம் போகும் மக்களுக்கு நம்மள பிடிக்குமா பிடிக்காதா ஆனா 2.5 வருஷம் தாண்டி இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுல வந்து நிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா மக்கள் கொடுக்கிற அந்த அன்பு பாசம் எல்லாமே பூமிகாக்குதா அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஷூட்டிங் கூட ரொம்ப ஜாலியா தான் போகும் இப்போ கதையில எல்லாம் டிஃபரண்ட் ட்ராக் வந்துட்டாங்க பூமிகா மட்டும் கிடையாது இப்போ நான்சி இருக்கு இப்போ வெண்ணிலா இருக்கு So, எனக்கு இது பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு இந்த Anbe Vaa செட்டை பத்தி பேசணும்னா எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா நிறைய தமாஷை எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இங்க கலகலப்பா இருக்கும் என்னோட மாமியாரா நடிக்கறாங்க கன்னியம்மா அவங்க வந்து எனக்கு அப்பப்போ என்னோட ஊரு சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க எனக்கு வீட்டு சாப்பாடு மிஸ் பண்றேன் அப்படினு சொல்லும்போது எனக்கு அவங்க வீட்ல இருந்தே சமைச்சு கொண்டு வருவாங்க அதே மாதிரி என்னோட மாமனாரா நடிக்கிறாரு ஆனந்த் சார் அவரும் எனக்கு அவருக்கு தமிழ் பேச தெரியும் சோ அவரும் என்ன பண்ணுவாருன்னா அவரோட டயட்டரி ஃபுட் எல்லாம் நிறைய டைப் ஆஃப் டயட்டரி ஃபுட் இருக்கு எனக்கு அதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு நிறைய இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாரு அவருக்கு நிறைய விஷயத்தை பத்தி knowledge இருக்கு சோ அவருக்கு இருக்கிற அறிவு என்ன அது நமக்கு சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுனால எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் என்னோட அண்ணியா நடிக்கறாங்க மகாலட்சுமி is like என்னோட ஒரு ரொம்ப நல்ல ஒரு friend மகாலட்சுமி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஞாபகம் வரும் ஃபுட் தான் ஞாபகம் வரும் அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மா வந்து நிறைய சமைச்சு கொடுத்து அனுப்புவாங்க மட்டன் சிக்கன் வெஜிடபிள்ஸ் அது இது அப்படி இப்படி நல்லா நிறைய ஃபுட் கொண்டு வருவாங்க அவங்க வீட்ல இருந்து சோ எனக்கு basically ஃபர்ஸ்ட் மகாலட்சுமின்னு சொன்னா ஆஹா ஃபுட் நல்லா ஃபுட் சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மத்தபடி இந்த செட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தான் இருக்கு நம்ம டெக்னீஷியன்ஸ் அதா இருக்கட்டும் சினிமான்றது இல்ல டெலிவிஷன்ன்றது வந்து ஒரு ஆள் வர்க் மட்டும் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க இதுக்குள்ள நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க சோ எல்லாரும் வந்து அவங்க வேலை கரெக்ட்டா பண்ணல அப்படினா வந்து நம்மால எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஆளால மட்டும் எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு நமக்கு டீ கொடுக்கிறதுக்காக நம்ம ப்ரொடக்ஷன்ல ஒரு ஆள் இல்லனா கூட நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுறோம் அது அந்த மாதிரி சோ அந்த நம்ம சாப்பிடுற தட்டில இருந்து நம்ம போடுற Dressல இருந்து நம்ம ஹேர் ஸ்டைல்ல இருந்து நம்ம மேக்கப்ல இருந்து சீன்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செய்றாங்க நிறைய பேரோட ஹார்ட் வர்க் இருக்கு அதுவும் சினிமா மாதிரி கிடையாது டெலிவிஷன் வந்து வர்க்கிங் டைம் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட hours வந்து நம்ம வந்து வேலை செய்றோம் சோ நம்மள மாதிரி மத்த டெக்னீஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சம்பாதிக்கறாங்க சோ அது ஒரு சந்தோஷம் நம்ம நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுக்கு அப்புறம் நைட் நமக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கு அதுதான் ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் சோ இந்த செட்டை பத்தி சொல்லணும்னா நான் ஆர்ட்டிஸ்ட பத்தி மட்டும் சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ஒவ்வொரு வர்க்கர்ஸும் எனக்கு அவங்க மேலல எனக்கு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி வருண் பூமிகா வருணா நடிக்கிற விராட் வந்து என்னோட கோ ஆக்டர் நாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுவோம் இப்போ எனக்கு ஒரு சீன்ல வந்து நான் கம்ஃபர்ட்டபிள் இல்ல எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அதுக்கேத்த மாதிரி மட்டும் தான் வந்து அந்த சீன் கேரி பண்ணி கொண்டு போகும் லைக் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து If I am not comfortable, அவங்க அது ஓகே உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டபிள் அந்த ஜோன்ல ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வெச்சுப்போம் மத்தபடி I am comfortable with my co-actor கூட நடிக்கிற ஒவ்வொரு ஆர்ட்டிஸ்ட்ங்களும் என்னோட டைரக்டரா தான் இருக்கட்டும் என்னோட கேமராமேனா தான் இருக்கட்டும் என்னோட டெக்னீஷியன்ஸா தான் இருக்கட்டும் எல்லார் கூடயும் I am very comfortable இது ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு ஸ்பேஸ் Anbe Vaa ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு சந்தோஷமான நிறைய சந்தோஷம் இருக்கிற நிறைய விஷயங்கள் நடக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் Anbe Vaa நான் கேரளால இருந்து தான் வந்திருக்கோம் எனக்கு கேரளால வந்து நம்ம டெலிவிஷன்ல இருக்குறவங்களுக்கு எவ்ளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதோட ஜாஸ்தியான ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சிருக்கு எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் வந்து பாசமா வந்து பேசுவாங்க அதுக்கு ஏஜ் கேட்டகரி எல்லாம் கிடையாது குட்டி குழந்தைகளா தான் இருக்கட்டும் என்னன்னா பெரியவங்க டிவி பாக்கும்போது அவங்களும் பக்கத்துல உட்கார்ந்து டிவி பாப்பாங்க சோ அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இவங்க பூமிகா அப்படின்றது சோ நம்ம எங்க போனாலும் அவங்க வந்து பேசுவாங்க கட்டிப்பிடிப்பாங்க நம்மள வந்து bless பண்ணுவாங்க எனக்கு தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இப்படி பண்ணுவாங்கல அது வந்து நான் ஜாஸ்தியா வந்து என்னோட ஊர்ல பண்றது பார்த்தது கிடையாது ஆனா நான் இங்க வந்தா எங்க போனாலும் அவங்க இப்படி பண்ணுவாங்க பாருங்க எனக்கு என்னமோ என்ன bless பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வரும் எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வரும்போதெல்லாம் நான் தமிழ் ரொம்ப அறகுறையா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த பாஷை வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலயும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வந்து நிறைய மரியாதை இருக்குற நீங்க அங்க உட்கார்றீங்களா இங்க வந்து நிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ரெஸ்பெக்ட் கலர்ந்த நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இந்த லாங்குவேஜ்ல இருக்கு. அதனால நானும் குயிக்கா கத்துக்கிட்டேன் இந்த லாங்குவேஜ். இப்போ என்னால வந்து படிக்க தெரியும். லெட்டர்ஸ் எல்லாம் தனித்தனியா படிக்க தெரியும். அப்புறம் இப்போ டிராவல் பண்ணும்போதெல்லாம் போர்டு இருக்கும்ல லைக் ஹோட்டல்ஸ் முன்னாடி எல்லாம் இருக்கும்ல நான் அப்போ அது படிப்பேன் செப்பரேட்டாக ஒவ்வொரு வார்த்தையும் படித்து ஒரு வேர்டாக ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் படிக்கவும் தெரியும். ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அங்கே எனக்கு மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸோட அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாக பாசம் எனக்கு இங்கேருந்தும் கிடைக்கிது. அப்புறம் ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் எனக்கு பர்த்டே நடந்துருச்சு போன வருஷம் செப்டம்பர் 24 அன்னைக்கு. நம்ம சன் டிவியோட ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒரு ஊர் போனோம். அங்கே நிறைய மக்கள் இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடினாங்க. அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது. அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்குறாங்களா. இது வந்து நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? நம்ம டெலிவிஷனில் இருக்கோம், நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாசம் கொடுப்பாங்களா? நார்மலி வந்து ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, சூப்பர் ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு மரியாதை இந்த அளவுக்கு அன்பு கொடுப்பாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களா? அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்மளை தானே அவங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் எதுவும் கிடைக்கலையே அப்படின்னாலாம் யோசிப்பேன். யா ஐ ஆம் வெரி பிளஸ்ட். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கோ அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டால் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக 700 எபிசோடு தாண்டவே முடியாது. நாங்கள் முன்னாடியே முடிச்சுட்டு போயிருந்திருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்குன்றதுனால தான் நம்ம இப்படி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம். இன்னும் போகணுன்னு தான் எங்களுக்கும் ஆசை. உங்களுக்கும் எங்களை பார்க்கணும், நாங்கள் என்னென்ன கதை கொண்டு வருது, இது எந்தெந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். அன்பே வா செட்லேருந்து உங்கள் பூமிகா. நெக்ஸ்ட் டைம் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம். ஹலோ தினகரன் நேயர்களே, வணக்கம் வணக்கம். நான் டாக்டர் தீபக். அதாவது என்ன, நீங்கள் அருணா பல சீரியலில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக அன்பே வா சீரியலில் இரவு 10 மணிக்கு டாக்டர் தீபக்கா ஒரு 10 நாளாக எங்கள் ஃபேமிலியோட ஸ்டோரி தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதுக்கான பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சன் டிவியில் கிட்டத்தட்ட அழகியில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் 2011 ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 11-12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அழகியில் ஆரம்பித்து இப்போ அன்பே வா வரைக்கும் பல சீரியல் பல கேரக்டர்ஸ். அதில் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் கேரக்டர் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது யோசித்தேன். ஏன்னா தாடிலாம் வச்சுட்டு கொஞ்சம் வெல் பில்டாக ஒரு டாக்டர் இருப்பாங்களா அப்படின்னா, ஒரு நடிகர் அப்படின்னு வந்துட்டோன்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்களோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை உண்டுங்க. ஸோ இந்த கேரக்டரையும் அப்படி தான் ஆரம்பித்தோம். அண்ட் தேங்க் காட் சன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் சரிகமாக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. ஸோ இப்போ டிஆர்பி எல்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிகமாவோட பற்றி என்னோட பயணம் பற்றி பேசணுன்னா, ஆல்மோஸ்ட் சந்திரலேகா வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவில் தமிழ் சீரியல்லையே அதிகமான எபிசோடு ஓடின சீரியல்னால் சந்திரலேகா தான். கிட்டத்தட்ட 2400 சீரியல் எபிசோட்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ 2400 எபிசோடு. அதுக்கப்புறம் இப்போது சரிகமாவோட அன்பே வா. அன்பே வாவும் 700 எபிசோடு கடந்து உங்கள் மனசுலையும் நிரந்தரமான ஒரு இடம் கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் பேசிக்காக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், நிறையா பேட்டியில் சொல்லியிருக்கேன். என் பேர் அருண்குமார் ராஜன். அப்பா அம்மா அக்கா எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ் ஃபேமிலி. நானும் இன்ஜினியர் அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து கலை மேலே இருந்த ஒரு ஆர்வம், நடிப்பு மேலே இருந்த ஒரு ஆர்வம். விகடன் நடத்தின ஒரு ஆடிஷனில், அதாவது அழகி அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு சோமுவா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய நாடக பயணம், அதாவது சின்னத்திரையோட பயணம் இன்னும் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டேன். எல்லா சேனல்ஸ்லையுமே பண்ணிட்டேன். ரீசெண்டாகவே கூட இப்போது கலைஞர் டிவியில் கூட வாணிராணியோட ரிப்பீட் போயிட்டுருக்கு. ஸோ வாணிராணி அந்த எம்லமும் வந்துருச்சு அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா சேனலோட எம்பளமும் என்னோட உருவத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் சொல்லலாம். So basically engineer MBA rendu mudichittu nanu or MNC la work pannittu irundhen. So pala enoda hobbies appdinu kettingna enak painting romba pidikum. Ipo recent ah farming pannittiruken Kodaikanal farming pidikum. Rendu moonu business pannittiruken. So free time la idhu dhaan pandrathu. Mathapadi I am a movie buff, oru megaperiya foodie. புது புது ரெஸ்டாரண்ட் எங்கே புது குசின் என்ன இருந்தாலும் அது உடனே போய் ட்ரை பண்ணி பார்த்துறது ரொம்ப ட்ராவல் பண்ண பிடிக்கும் ஸோ ரொம்ப அட்வென்ச்சரஸான ட்ராவல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஒரு படம் விட மாட்டேன் எல்லா லாங்குவேஜஸ் படமும் பார்ப்பேன் ஸோ அதுலேருந்து தானே நம்ம கற்றுக்க இப்போ ஒரு நடிகன் அப்படின்னா நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மற்றவங்க பண்ணுற தப்பு மற்றவங்க பண்ணுற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்துலேருந்து தான் என்ன இன்புட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 மெனக்கெட்டு இருக்கேன் ஸோ அன்பே வா வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு மாதம் முடிய போகுது எங்களோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு சரிகமாலவே எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் இருக்கும் ஃப்ரீடம் அப்படின்னா டைரக்டருக்கான ஃப்ரீடம் நடிகருக்கான ஒரு ஃப்ரீடம் செட்டில் கேமராமேனுக்கான ஒரு ஃப்ரீடம் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் அதாவது அவங்களோட தாட்ஸ் என்ன அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லலாம் ஸோ எங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இது இதை விட பண்ணால் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டைலாக் இப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சஜஷன்ஸ் வந்து எங்கள் எல்லாருமே நாங்கள் எல்லா டீமாக உட்காந்து பேசுவோம் இது வந்து ஒர்க் சைடில் ஒர்க் முடிஞ்சு ஒரு பிரேக் வந்துச்சுன்னா இல்லை ஏதாவது இந்த லைட்டிங் மாற்றுறதுக்கான ஒரு டைம் பிரேக் கிடச்சிதுன்னா செம்ம கலாட்டா பண்ணுவாங்க கலாட்டானா கலாட்டா அப்படி கலாட்டா பண்ணுவோம் டைரக்டர் நாராயண மூர்த்தி சார் அவரும் வந்து பல திரைப்படங்களோட இயக்குனர் அவர் விவேக் வடிவேல் சாரோடலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டைரக்டர் அவர் ஸோ அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் வேறு லெவலில் இருக்கும் அந்த வேலை பார்க்குற அலுப்பே தெரியாது காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து நைட் போக 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 எல்லாருமே ஆக்டிவாக இருப்போம் எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக இருப்போம்னா அது வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் அண்ட் ஃபன்னி அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான அந்த ஒரு சூழல் தான் ஸோ இதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து சரிகமா ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சன் டிவிக்கும் என்றைக்குமே தேங்க்யூ சொல்லணும் இட் இஸ் அன் அமேசிங் டீம் இட்ஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் தேம் ஸோ நீங்களும் சன் டிவி நேயர்கள் தினகரன் நேயர்கள் அனைவருமே எங்களுடைய சீரியலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து எங்கள் எல்லாரையும் இன்னும் பல எபிசோட் வெற்றிகரமாக பயணிக்க உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் ரெக்வயர்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ தினகரன் வியூவர்ஸ் வணக்கம் நான் அன்பே வா சீரியலோடைய இயக்குனர் நாராயணமூர்த்தி பேசுகிறேன் இந்த அன்பே வா சீரியல் இப்போது ஒரு 700 எபிசோடை தாண்டி 4 நாளைக்கு 724வது எபிசோடு 3ஆம் தேதி ஸோ ஒரு 2000ல் ஆரம்பித்து இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு வெற்றிகரமான சீரியலில் நான் பணியாற்றிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பேசிக்காக ஆக்சுவலி நான் வந்து திரைப்பட இயக்குனர் தான் டைரக்டர் GM குமாரிட்ட உதவியாளராக இருந்து அதுக்கப்புறம் மனதை திருடிவிட்டாயின்னு ஒரு படம் பிரபு தேவா வடிவேல் விவேக் அவங்கள வச்சு மனதை திருடிவிட்டாயின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் தட்டு ஒரு பொண்ணும் ஒரு பையன் அப்படின்னு புதுமுகங்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போது நந்தினின்னு ஒரு சீரியலில் என்னுடைய இந்த சீரியல் வாழ்க்கை ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி பிரியமானவள்னு ஒரு சீரியலில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் நடிப்பு பக்கம் போயிடும்னு நினச்சாக்கா திரும்பி இயக்கத்துக்கே நம்மளை கொண்டு வந்து விட்டது நந்தினி சீரியல் ராஜ்கபூர் சாரோடு சேர்ந்து நானும் இன்னொரு யூனிட்டாக நான் நந்தினி சீரியல் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர் தட்டு அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு ஒரு சீரியல் கிட்டத்தட்ட ஒரு 1000 எபிசோடு பண்ணது அதுக்கப்புறம் நம்ம சரிகமாவில் இந்த அன்பே வா சீரியலில் வந்து இன்னி வரைக்கும் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த அன்பே வா சீரியல் எனக்கு எப்படின்னாக்கா சரிகமாவுடைய ஹெட்டு பிஆர் விஜயலட்சுமி மேடம் ஆக்சுவலி நாங்கள் அப்போது ஃபிலிமில் அவங்க கேமரா உமனாக இருந்தால் பார்த்ததே ரொம்ப பழக்கம் எனக்கு அவங்க இந்த நிறுவனத்துக்கு தலைமை வந்ததுக்கப்புறம் நானே நிறைய தடவை சீரியல் அவங்கக்கிட்ட வாய்ப்பும் கேட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ராஜகுமாரி சீரியல் பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம நிறுவனத்துக்கு வந்து பண்ணணுன்றப்போ அப்போ தான் ஆரம்பிச்சுது இந்த அன்பேவாவுடைய ஒரு நல்ல ஒரு பீரியட் அது இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரின்ஸ் அண்டு குமார் சார் இப்போ இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டு இந்த சீரியல் எனக்கு மட்டும் இல்லை இந்த சீரியல் ரொம்ப சிறப்பாக வருதுன்னா இது ஒரு டீம் ஒர்க் எங்களுடைய டெக்னீஷியன்ஸு கேமராமேன் உதயசங்கர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண விசு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அல்டிமேட்டாக நம்ம விராட் ஹீரோவும் heroine Delna. அப்படி ஒரு டெடிகேட்டடான டீம் எங்க டீம் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் அதல இருக்க கன்யா ஆனந்த் இப்போ வந்திருக்கு இப்போ இந்த ட்ராக்ல இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அருண் அண்ட் தாரா இந்த ட்ராக் ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்க எல்லாரும் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு and one more thing எனக்கு இந்த சீரியல் பொறுத்தவரைக்கும் நான் என்ன இந்த பேட்டிக்கு நான் சொல்ல வரேன்னா பட் சினிமாவுல நான் இருக்கும்போது சீரியல் பண்ணும்போதுலாம் நான் அப்ப ஒரு serial ன்றது வேற அப்படி ஒரு ஃபீல் சீரியலா அப்படினா நினைச்ச ஒரு காலம் இருக்கு ஆனா இந்த சீரியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அந்த சினிமா உணர்வு நம்ம கிட்ட இருந்து போகாம சினிமா எதை தேடி வந்தோமோ அந்த சினிமா நமக்குள்ளே உண்ண வெச்சிட்டு அந்த என்ன தொழிலுக்கு வந்தோம் எதை அடையணும்னு நினைச்சோம் அது எல்லாமே அப்படியே இன்னும் இதுக்குள்ள இருக்குதுனாக்கா இன்னைக்கு இந்த சீரியல் ஏக்கிக்கிட்டு இருக்குதா நான் It was almost a film that I feel a serial. This is cinema, and each and every episode, I direct a film. It was almost a film that I direct. அப்புறம் சொல்ல போனா இது நிச்சயமா இந்த சீரியல் வந்து பல ஆயிரங்களை கடந்து போகும்ன்றது நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் உங்களுடைய ஆதரவு இருக்குது. நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி தொடரா இந்த சீரியல் அமையும். எல்லாருக்கும் நன்றி.